ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உடனே வந்து பெட்டில் போய் தூங்க போக வேண்டாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே பெட்டில் போய் தூங்க போனீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து, அசிடிக் கண்டென்ட் வந்து மேலே வந்து உணவு குழாய் அப்படிங்கிற அந்த, அதாவது ஈசோஃபேகஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீகர்ஜிரேட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு தசை இருக்குது. அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து மேலே வந்து வராமல் வந்து தடுக்கும். நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வந்து தூங்க போனோம், அதாவது பெட்டில் போய் படுக்க போனோம் அப்படின்னு கேட்டிங்க, படுக்க போனோம் அப்படின்னா இந்த ஸ்பிங்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி என்ன பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து மேலே வந்து ஈசோஃபேகஸ்க்கு வந்து ரீகர்ஜிட்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஸ்டொமக்கில் இருக்கிறது வந்து அசிடிக் கண்டென்ட். ஸோ அது அந்த அசிடிக் கண்டென்ட் வந்து அடிக்கடி வந்து ரீகர்ஜிட் ஆச்சு அப்படின்னா, ஈசோஃபேகஸில் இருக்கிற அந்த இன்னர் லைனிங் வந்து ஒரு டெலிகேட் ஸ்ட்ரக்சர். அது என்னவென்று கேட்டிங்கன்னா வந்து நாளாக நாளாக என்னவென்று கேட்டிங்கன்னா வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த டெலிகேட் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஃபார்மாக வந்து மாறிடும். அதை அதுக்கு அதை என்ன அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பேரட்ஸ் மெட்டாப்ளேசி அப்படிம்பாங்க. இந்த பேரட்ஸ் மெட்டாப்ளேசியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ மேலிக்னன்ட் கண்டிஷன். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நெஞ்சு, அதாவது வந்து ஹார்ட் பர்ன், நெஞ்சை கறிக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு வந்து ஸ்வாலோ, அதாவது விழுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடு நடு என்ன சொல்கிறது நெஞ்சு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா சிம்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற இந்த அசிடிக் ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே வந்து பெட்டில் போய் தூங்க வேண்டாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஃபுட்ஸு, அப்புறம் இந்த பார்பிக்யூ ஃபுட்ஸு, அதாவது டைரெக்டாக வந்து ஃபயரில் வாட்டி எடுத்த அந்த ஃபுட்டு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தவிர்த்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் கேன்சர் அண்ட் ஈசோஃபேஜியல் கேன்சர் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகம்னு கேட்டிங்கன்னா, இந்த சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிகம். ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து இந்த ஸ்மோக்டு ஃபிஷ்ஷு, ஸ்மோக்டு மீட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகம். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊறுகாயுமே வந்து இது சொன்ன நிறைய பேர்த்துக்கு வேறு பிடிக்காது. ஸோ ஊறுகாயுமே வந்து நிறைய, அதாவது முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ கேன் அவாய்ட் தீஸ் டூ கேன்சர்ஸ், அதாவது ஈசோஃபேஜியல் கேன்சர், அதாவது உணவு குழாய் கேன்சர் அண்டு வயிற்று பகுதியில் வர்ற கேன்சர், இந்த ரெண்டுமே வந்து தவிர்க்க முடியும், ஓகேங்களா? ஓகே, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாவ் எ வெரி நைஸ் டைம். தேங்க்யூ, டேக் கேர், பை.